வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல போடுற போஸ்டுக்கு கீழே ஒவ்வொரு கேள்விகளா கேட்கப்படுது. அந்த கேள்விகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவார்ந்தத்தனமாகவும் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் பதிலா நம்மளால கமெண்ட் செக்ஷன்லயே கொடுக்க முடியல. சோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு ஷோ. நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு அறிவு தரமான பதில்களை இந்த ஒரு ஷோ மூலயமா பார்ப்போம். சோ வெல்கம் டு மை ஷோ, ஆடியன்ஸ் கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமான பதில்கள். ஜோய் சாந்தி அப்படின்றவங்க, ஒரு சந்தேகம், பூமிக்கும் வியாழனுக்கும் நடுவில் செவ்வாய்க்கோள் மற்றும் ஆஸ்டராய்ட் பெல்ட் இருக்கு, அப்படி இருக்க வியாழன் எவ்வாறு காப்பான் என்று சொல்கிறீர்கள், தெளிவாக சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ரெண்டே ரெண்டு வகையில ஆன்சர் கொடுக்குறேன். செவ்வாய் கிரகத்தையும் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டையும் நீங்க ஜூபிட்டர் கிரகத்தோட கம்பேர் பண்ணுங்க. அதோட சைஸ், அதோட மேக்னெட்டிக் மாஸ், அதோட கிராவிட்டி, இது மூணும் ஈக்குவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா குறையவே கிடையாது. அதுல 2% 3% தான், இது எல்லாம் சேர்த்தா கூட வரும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய கிரகம், அந்த அளவுக்கு கிராவிட்டிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் அதிகமா இருக்கிற கிரகம். ஸோ அங்க வர இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இழுக்கிற சக்தி ஜூபிட்டருக்கு இருக்கு. ஆனா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்க குட்டி குட்டி இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கோ இல்ல செவ்வாய் கிரகத்துக்கோ கிடையாது. ஸோ அதனாலதான் பூமிக்கு காப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஐ பட்டன் மேல ஷோ ஆகும். சோ விருப்பறங்க இப்ப செக் பண்ணி பாத்துங்க. ஏர்னிங் ஆப்ஸ் என்றவரு, ஹலோ பிரதர், சந்திராயன் 2 ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஏன் லேண்டரை ஆர்பிட்டர் காண்டாக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான காண்டாக்ட் வந்து நடந்துச்சு. இஸ்ரோ ட்ரை பண்ணாங்க, நம்ம அனுப்பிச்சு அந்த சந்திராயன் 2 ஆர்பிட்டர் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாசாக்கும் இந்த சிக்னலோட அல்காரதம்லாம் அனுப்பிச்சு அவங்க மூலயமா அந்த சிக்னல் அனுப்பிச்சு பார்த்தாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அந்த சிக்னல் ரிசீவ் ஆகலை. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் எந்த சிக்னலும் கிடைக்கல. ஸோ அதனால தான் சந்திராயன் 2 அந்த விக்ரம் லேண்டர் மட்டும் ஃபெயிலியர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி ட்ரை பண்ணாமலாம் போகல, கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போன காரணத்தினால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியராக போயிடுச்சு. விக்ரம் லேண்டர் மட்டும் ஃபெயிலியராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரையே பண்ணலாம்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணாங்க, பட் சிக்னல் எதுவும் கிடைக்கல. ரவிக்குமார் என்றவர், சகோ, நட்சத்திரங்கள் தொலைவுகளை எவ்வாறு அளக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, அதை தாண்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ற ரெண்டு மெத்தடை பத்தி மட்டும் சொல்றேன். ஒன்னு ட்ரிக்னாமெட்ரிக் பேரலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் பேரலாக்ஸ் எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமியில ஒரு துருவத்திலிருந்து இன்னொரு துருவம் கிட்டத்தட்ட 6 கேப் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த நட்சத்திரத்தை பூமியிலிருந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஒரு ஜனவரி மாதம் பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னு வச்சுங்க, சரியா 6 கழிச்சு ஜூன் மாதம் அதே நாள் அந்த நட்சத்திரத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் டிஸ்டன்ஸை வச்சு கண்டிப்பாக வந்து இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி மெஷர் பண்ணுறாங்க இந்த நட்சத்திரத்தோட டிஸ்டன்ஸை. ஸோ இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக வீடியோ போட்டாகணும், ஏன்னா அது அந்தளவுக்கு டெப்த்தான கான்செப்ட். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் பேரலாக்ஸ், அப்புறம் இன்னொன்று ஸ்டாண்டர்ட் கேண்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மெழுகுவத்தி எரி வச்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் போக போக அந்த ஒலியோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டாரில் இருக்கிற அந்த எனர்ஜி லைட் வர 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 மங்கல் ஆகிட்டு தான் வரும். ஸோ இதை வந்து ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் கேண்டல் மெத்தட் மூலமா. ஸோ இதை தாண்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த ரெண்டு மெத்தட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் அக்யூரேட்டாக வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின பிரத்யேகமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும், ஏன்னா அதுக்கு நிறைய பெரிய டெப்த்தான கான்செப்ட், அதை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய சொல்லணும் கூட. முரளிதரன் என்றவர், நம்ம இன்னும் எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் ப்ரோ, நிறைய மார்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது இந்த டவுட் எனக்கு வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு கூட இந்த டவுட் வருது. பட் அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நம்ம சன் இருக்கிற வரைக்கும், அதாவது சூரியன் ரெட் ஜெயிண்டாக மாறுற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கும். அப்படி அது வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் நம்ம உயிரினம் இருப்போமா இல்லையான்றது செகண்டரி கொஸ்டின். பட் எடுத்து அது வரைக்குமே இருக்கும். ஸோ அப்படி முன்னாடியே அழியணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் வந்து அழிஞ்சு தூள் தூளாக போனால் மட்டும்தான் உண்டு. அப்படி இல்லைனா ஜூபிட்டர் மாதிரியான ஒரு பெரிய பெரிய கிரகங்கள் வந்து நம்ம பூமியை விழுங்கினா மட்டும்தான் உண்டு. பட் இது எதுக்குமே பெருசாக சான்ஸ் கிடையாது. நம்ம சூரியன் ரெட் ஜெயிண்டாக மாற வரைக்கும் மேபி பூமி அலைவாக இருக்கும். துக்ரம் கே அப்படின்றவர், விண்வெளியில் சூரியன் வெப்பம் எந்த அளவு உணரப்படும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளோட அவுட்டர் இடத்துல இடத்துக்கு மேலே கொஞ்சம் தூரம் போன உடனே அதிகபட்சமாக 120°C வெப்பம் நிலை வரைக்கும் பதிவாகும். அதே மாதிரி ஷேடோ, அதாவது நிலவோட ஷேடோவோ இல்லை பூமியோட ஷேடோவோ எங்கேயாவது ஒரு இடத்துல விழும்போது அந்த இடத்துல -148°C வரைக்கும் வெப்பநிலை குறையும். இதே மாதிரி அப்சல்யூட் 0 அல்லது ரேடியேஷன் இருக்கிற இடத்துல, அதாவது எம்டி ஸ்பேஸாக இருக்கிற இடத்துல எவ்வளோ வெப்பநிலை பதிவாகணுமா, -270.15°C வரைக்கும் பதிவாகும் இந்த விண்வெளி வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும். அதுவும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் மட்டும்தான் நம்ம இடத்தை சுத்தி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த இடத்துல. ஆர் சிவசங்கர் அப்படின்றவர், வணக்கம், எண்ணூல் உதயமான கேள்வி இதுதான், பூமியில் தண்ணீர் இருக்கிறது எல்லோரும் அறிவோம், பூமி அண்டவெளியில் மிதக்கிறது ஆர் சுற்றி வருகிறது என்றால் தண்ணீர் எப்படி சிந்தாமல் கடலின் உள்ளே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். 3 சினாரியோ இருக்கு, கிராவிட்டி இருக்கு,
இடத்தோட ரேடியேஷன் இருக்குது, இடத்தோட சுழற்சி இருக்குது. இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியே நம்ம பூமியிலேருந்து சிந்தாமல் பார்த்துக்கோம். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பூமி சடனாக நின்னால் என்ன ஆகும்னு. ஸோ அந்த ரியாக்ஷன்லாம் நடக்கிறதுனால மட்டும்தான் கண்டிப்பாக பூமிக்குள்ளே தண்ணி இருக்குது. ஏன் நம்ம கூட இங்கே இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ கிராவிட்டி மற்றும் சுழற்சி இது ரெண்டுத்தோட காரணத்தால் தான் பூமிக்குள்ளே தண்ணீரும் இருக்குது, நாமளும் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் சினாரியோ. முகமது இட்ரிஸ்ன்றவர் செயற்கைக்கோளை பிளாக் ஹோல்க்குள்ளே சென்ட் பண்ண முடியுமா, அப்படி சென்ட் பண்ண செயற்கைக்கோள் மூலமா தகவல் கிடைக்குமா, அங்கே டைம் ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு கேள்வி நிறைய கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன்று ஒன்றா சொல்லலாம். நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாகிட்டேரியஸ் 25,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. ஸோ 25,000 ஒளியாண்டு தொலைவு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மனுஷனால் எட்ட முடியாத ஒன்று. ஸோ அங்கே நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்டை அனுப்புறதே கஷ்டம். ஒருவேளை அதை விட டெக்னாலஜி அதிகமாக கண்டுபிடிச்சி குயிக்காக அனுப்புறோன்னு வச்சுக்கோம். அப்படி அனுப்பும்போது நம்மளால் வந்து அந்த சாகிட்டேரியஸ் ஏ பிளாக் ஹோல்க்குள்ளே ஸ்பேஸ் கிராஃப்ட்டை உள்ளே தள்ளினாலும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா சுக்குநூறாக நொறுங்கிடும். கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து எந்த ஒரு சிக்னலும் வராது. ஸோ மனுஷன் அனுப்புனா இந்த செயற்கைக்கோள்லேருந்து சிக்னல் வரும்னு நினைக்கிறது ரொம்பவே நகைச்சுவையான விஷயமா இருக்கு. கண்டிப்பா வரதுக்கான சான்ஸும் இல்ல. டைம் டிராவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல ப்ரூவ் பண்ணா பார்க்கலாம். சோ டைம் டிராவலுக்கும் சான்சஸ் இல்ல. விமலா ஆப்செட் என்றவர் நம் பால்விதி அண்டம் ஸ்பைரல் ஷேப் என்று எப்படி சொல்ல முடிகிறது, பிகாஸ் நாம் இருப்பதே அதன் உள்ளே தான், இந்த கேலக்சி விட்டு வெளியில் சென்று எடுத்த படம் இது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக மில்கிவே கேலக்சி இது வரைக்கும் யாரும் படம் பிடிக்கலை. இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு கிடைச்ச டேட்டாவை வச்சு ஒரு டெவலப் பண்ணப்பட்ட படம் தான் இந்த ஸ்பைரல் கேலக்சியான இந்த மில்கிவே கேலக்சி. அதான் சுருள் வடிவில் இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய கற்பனை தான். ஆண்ட்ரோமெடா கேலக்சி இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு கணிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, பட் மில்கிவே கேலக்சியை விட்டு வெளியே சென்றதை இது எக்ஸாக்டாக எந்த ஷேப்பில் இருக்குன்னு தெரியும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், கனெக்டடாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டீபன் ஹாக்கிங் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஷோ பண்ணலான்னு இருக்கும், வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ. ஸோ அந்த ஷோவை எப்படி பண்ணலாம் உங்களுடைய சஜஷன்ஸ் கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். நான் ஸ்டீபன் ஹாக்கிங் ஷார்ட்ஸை விரைவில் நம்மளுடைய சேனலில் பார்ப்போம். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.